குழந்தைகள் ரொம்ப பலகீனமானவர்களாக மனதளவில் வளர்க்கப்படுகிறார்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை எதிர்கொள்கிற மாதிரின்னா குழந்தைகளை வளர்க்கணும் ஒரு வரிசையில் வெயிலாகிட்டாங்கிறதுக்காக உயிரை விடுறதெல்லாம் ஒரு ஒரு தைரியமான் ஒரு ஒரு இதுவா நிமிஷமாக குழந்தைகள்லாம் அந்த மாதிரிலாம் அச்சுவிச்சுன்னு முடிவு எடுக்கிறது உலகத்தில் படிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் அடையாளமான் ஸ்கூலில் போய் படித்து அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் மட்டும்தான் அடையாளமா பெரும் உலகத்தில் சாதித்தவா அத்தனை பேருமே பாதி பேர் படிக்காதவா தான் படிப்புங்கிறது நீங்கள் ஸ்கூலில் போய் படிக்கிற படிப்பு மட்டும் இல்லை உலகம் முழுக்க நாம் பழகிறது அப்சர்வேஷன் பண்ணுறது பெரியோர்கள் சொல்கிற வாக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படிப்பு தான் எல்லாம் படிப்பு தான் வாழ்க்கையில் அதிருஷ்ட பகவத் கிருபை எல்லாம் சேரணும் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறதுக்கு படிப்பு மட்டும் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணலை எஸ்எல்சியில் வெயிலாக போனால் உயிர விடுறான்னா முட்டாளிலியோவோம் எஸ்எல்சியில் வெயிலாக போனான் என்ன பகவத்கிருப்பை இருந்ததுன்னா மந்திரியாக வந்துட்டு போகமாட்டானா படிப்புக்கும் அவனுடைய இதுக்கு சம்மந்தம் இல்லையானு எத்தனை பேரை பார்க்குறோம் நாம் அதனால் தைரியமாக இருக்கணுங்கிறது தான் முக்கிய விஷயம் அடுத்ததில் சாதிக்கணும் இதில் ஒரு அதுக்கு அதில் ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த ஒரு தைரியத்தையும் இப்படி கவலை இல்லாத நிலையையும் கொடுக்கக்கூடியது நம்ம பாரதிய கல்வி இந்த கவலையை கொடுக்கக்கூடியது மெக்காலே சிஸ்டம் இதுக்கு அதுக்காக தான் வித்தியாசம் ஒரு எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகள் கூட பயப்படுறது நம்ம குழந்தைகள்லாம் எங்களோட எங்களுக்கு வாழ்க்கையை பற்றின பயமே இருக்காது ஒரு ப்ரெசன்ட் கூட ஏன்னால் நாளை என்றார் யாரே கண்டால் பிளானிங் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலை பகவான் நடத்துகிறாருங்கிற அடிப்படை ஒரு ஞானம் இருக்கிறதுனால வாழ்க்கையை பற்றின ஒரு கவலை பெருசாக இருக்கா பணத்தினால வாழ்க்கையை ரட்சிச்சிக்க முடியுமா படி படிப்பினால வாழ்க்கையை ரட்சி வச்சுக்க முடியுமா அவங்க சாமர்த்தியத்தினால வாழ்க்கையை ரட்சி முடியுமா இதெல்லாம் இருந்து வாழ்க்கையை தொலைச்சவா எத்தனை பேர் இருக்கா அதனால ஜீவன் பத்ராணி பசியத்தி யோசனை பண்ணணும் அறிவு கொடுத்துருக்கானோன்னு பகவான் இப்படி சீதை இருக்கால் இந்த லங்கையிலன்னு சம்பாதி சொல்லியிருக்கு ஆஞ்சநேயர் யோஜனை பண்ணுறாரு இத்தனையும் அதுக்கு தான் சொல்கிறேன் அதனுடைய கண்ணுக்கு சீதை தெரிஞ்சிருக்காள் நம் கண்ணுக்கு தெரியலைன்னா அப்போ ஏதோ வேறு காரணம் இருக்குன்னு யோஜனை தான் புரிஞ்சுது அவருக்கு பொதுவாக தெய்வம் கண்ணில் படாது பரோட்சப் பிரியா ஈவகிதேவாகனு கண்ணுனால் பார்க்க முடியாது தெய்வத்தோட தன்மை அது இன்றைக்கி முட்டாளா உள்ளவன் சொல்கிறான் கண்ணில் காமிங்கிறான் தெய்வத்தை காமிங்கிறான் நாஸ்திகவாதியோ மூடர்களோ நம்ம சாஸ்திரமே காமிக்க முடியாதுன்னு தான் சொல்கிறது உணர தான் முடியுங்கிறது அப்புறம் எதுக்கு கோவில்னு கேட்குறான் அதுக்கு வாரியார் சுவாமிகள் அழகாக ஒரு விளக்கம் சொல்லுவார் காற்றை கண்ணில் பார்க்க முடியுமா காற்றை உணர தான் முடியும் காற்று இருக்குது அப்படிங்கிறத உணர தான் முடியும் காற்று எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் எனக்கு ஃபேனு ஃபேன் எதுக்கு வச்சுக்கிறேன் எல்லா இடத்துலையும் இருக்கிற காற்று உங்களுக்கு போகிறல்ல அப்போ அதை முகப்படுத்தி ஒரு இடத்துல தேவைப்படுறது அது மாதிரி எல்லா இடத்துலையும் நீக்க மர பரமாத்ம பரமாத்மஸ்வரூபத்தை நாம் நம்பினாலும் அதனுடைய இதை நாம் முழுஷாக அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான் ஆலயங்கள்லாம் ஆலயங்களில் தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணுறது அந்த சக்தியை ஒருமுகப்படுத்தி நமக்கு கொடுக்கறதுக்கு தான் அங்கே விக்ரஹம்னு இருக்கிறது தெய்வத்தினுடைய வடிவம் அந்த திரவியம் இல்லை அந்த பொருள் இல்லை அதில் ஒரு ரூபம் தெரியறதே அதுதான் பகவானுடைய ரூபம் தான் ஹிந்து மதத்தில் படத்தில் மண்ணில் கல்லில் மரத்தில் உலோகங்களில் இதெல்லாம் தெய்வத்தோட உடம்பா என்ன இல்லையே நாம் அங்க பாக்குறதை அந்த பொருளை இல்ல அந்த வடிவத்தை தான பார்க்கறோம் இது எல்லாருக்குமே தெரியுமே அது தெய்வத்தை தேடும் பொழுது மறை அப்படி கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை நாம் உணரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு நமக்கு என்ன தகுதி அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதுல அடிப்படை தகுதி நமஸ்காரம்ங்கிறது அந்த தெய்வங்களை ஒண்ணுமே தெரிய வேண்டாம் நமக்கு நமஸ்காரம் என்ன தெரிஞ்சா போதும் எனக்கு ஒன்றை தவிர வேறு எதுவுமே தெரியாது வேறு சாதனைகளும் தெரியாது எனக்கு இதை தவிர வேறு ஒன்றும் புதுசாகவும் தெரியாது என்னை நீ காப்பாற்றணும் என்னை ரட்சிக்கணும்னு அந்த நமஸ்காரம் என்ன தெரிஞ்சாலே போகும் அந்த அடிப்படை நமஸ்காரம் அவசியம் அதனால தான் அர்ச்சனைகள்லாம் நமஹா நமஹான்னு வரும் இப்போ என்ன சொல்கிறா தமிழில் அர்ச்சனை பண்ணணுங்கிறா தமிழை சொல்லக்கூடாதுங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே நான் வரல கந்தனே போற்றி கடவுளே போற்றிங்கிற வார்த்தையும் நமகாங்கிற வார்த்தையும் ஒன்றா அதை சொல்லுங்க போகிறோம் ரெண்டுக்கும் மீனிங் ஒன்றா கிடையாது இது வேறு அது வேறு அதுக்கு இது ஸ்தோத்திரம்னு பேர் அது அந்த ஸ்தோத்திரங்களை சொல்கிறது இன்னும் விசேஷம் ஆனால் நமஹாங்கிற சப்தம் தனித்துவமானது அது அது நமஸ்காரம் பண்ணுறேன்னு தான் அர்த்தம் உன நான் வணங்குகிறேன் 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 அப்படின்னு தான் அர்த்தம் அது அதனால் இந்த நமஸ்காரங்கிறது அடிப்படையானது மேலே பகவானும் சொல்ல போகிறான் விபீஷண சரணாகதியில் ஒரு தடவை ஒருத்தன் எனக்கு நமஸ்காரம்னுட்டு அவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு விபீஷண சரணாகதியில் ராமபிரானே சொல்ல போகிறான் அந்த நமஸ்காரத்தை காண்பிக்கிறதுக்கு தான் வந்து உடனே ஜானகி காந்த ஸ்மரணம் நம பார்வதி பதையே இதெல்லாம் எதுக்குன்னால் இவ இது 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 ஒரு இது ஒரு பூஜை இது ஒரு தியானம் இது ஒரு தேடல் ராமாயணம் அப்படிங்கக்கூடிய காவியத்தை தெரிஞ்சா தெரியாதவர்கள் இல்லை நீங்கள் நான் தெரிஞ்சவன் கிடையாது என்னை விட தெரிஞ்சவா கேட்குறவா இல்லையும் இருப்பாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தெய்வ உணர்வு அடையணும்னு நினச்சிடோம் அதுதான் இந்த ஏற்பாடு எல்லாமே இப்போ ராமாயணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா புத்தகத்தை படிச்சுட்டு போகலாமே இல்லை ஏதோ டிவியில் ஏதோ போடுறேன்னா அதை பார்த்துட்டு போகலாமே நம்ம ஏது இது மாதிரி ஒரு சப்த ரூபமாக நாம் இப்படி உட்காதுன்னு ஒரு நிகழ்ச்சி நாம் பிரவச்சனம் பண்ணி நீங்கள் கேட்குறதுங்கிறது வெறும் மெசேஜ் பாஸ் மட்டும் இல்லாது ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் யோஜனை பண்ணால் தான் புரியும் இப்படி ரெண்டு மணி நேரம் வாழ்நாளில் த த நாம் தனியாக எங்கேயா உட்காந்து தெய்வத்தை நினச்சிருக்கோம்மா நினைக்க முடியுமா கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க சாத்தியமே கிடையாது எதோக்தமாக பூஜை பண்ணுறதுக்கு வீடு கட்டி அதுக்கு ரூமும் கட்டி அதுக்கு தனியாக வச்சு கதவை சாத்தின்னு கண்ணை முடிந்தாலும் மனசு எங்கேயோ போய் தான் நிற்கும் தெய்வத்துக்கிட்டே நிற்கும் என்னத்தையோ தான் நினைக்கும் நான் ரெண்டு மணி நேரம் இந்த ஒம்போது நாள் கதை சொல்கிறதே கவனிச்ச உங்கள் மனசு இங்கேயே தான் இருக்கும் ஒரு கால் ஒன்று ரெண்டு நிமிஷம் வெளியில் போனால் கூட திரும்பி வந்துடும் இந்த சரித்திரத்துக்கிட்ட வந்துடும் இந்த ஒரு அனுபவத்துக்கு தான் சரித்திரம்ங்கிறது நமஸ்காரம் பண்ணணும் அடிப்படை அது ஆஞ்சநேய சுவாமி எல்லாருக்கும் பண்ணினார் கிளம்புறதே சூரியனுக்கு பண்ணினார் குருநாதர்ங்கிறதுனால தெய்வ சூரியன் தான் ஆஞ்சநேயருக்கு குரு சாஸ்திரங்கள்லாம் சூரியன்ட்ட தான் அவர் வாசித்தார் மகேந்திரனுக்கு பண்ணினார் அப்பாவான வாயு பகவானுக்கு பண்ணினார் பிரம்மாவுக்கு பண்ணினார் எல்லோருக்கும் பண்ணினார் அவர் அனுப்பிச்சது ராமர் அவர் பார்க்க வந்தது சீதை ரெண்டு பேருமே தெய்வமாக உள்ளவர்கள் அனுப்பிச்ச ராமபிரானுக்கும் அவர் நமஸ்காரம் பண்ணல பார்க்க வந்த சீதைக்கும் நமஸ்காரம் பண்ணல ஏன்னா இது தெய்வம்னு சொல்லிட்டேன் ஒரு பொருள் இல்லை ஒரு பூட்டு சாவி ஒரு மோதிரம் சங்கிலி காணா போச்சுன்னா எங்கே போட்டோமோ அந்த இடத்துல அப்படியே இருக்கும் தேடுறதே ஈஸியாக இருக்கும் அது அது மாதிரி விஷயம் இல்லையே அது இது தெய்வத்தை என்ன தேடின்னு வந்திருக்கார் அதனால அந்த தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணலன்னா கண்ணில் கிடைக்காது ஐகாக்ரியம் அந்த சரணாகதி பக்தி அப்படிங்கிறது தான் முக்கியமானது பத்மபாதர் பத்மபாதர்னு ஒரு மகான் ஆச்சாரியாளுடைய இப்போ தோடகாஷ்டம் சொன்னாலே அவர் சிருங்ககிரியில் வரார் ஏகாந்தமாக தியானத்துக்கு ஆச்சாரியால் அவருக்கு நிருசிம்ம மந்திரம் உபதேசம் பண்ணியிருந்தார் ஆதிசங்கரர் அதுக்காக வந்தார் சிருங்கேரி இருக்க இன்றைக்கே ரொம்ப ரூரல் ஏரியா அது அந்த காலங்கள்லாம் ரொம் அடர்ந்த காடு தான் அது ஜனசஞ்சாரம் இல்லாத மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து தபஸ் பண்ணணும்னு தான் அவர் வந்தது வந்து உட்காந்து கண்ணை கூட மூடி இருக்க மாட்டார் ஒரு வேடம் வந்துட்டான் வேடம் வந்தான் என்ன சாமி இங்கே உட்காந்துருக்கேன்னா அவன்கிட்ட நான் தியானம் பண்ண போகிறேன் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் சில பேருக்கு புதியாதுங்கிறது மட்டும் இல்லை சில பேர் இது மாதிரி பூஜையை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு பாராயணம் ஜபம் தியானம் இது மாதிரி பண்ணணும்னா பக்கத்தில் வந்து உட்காந்து பேச்சு கொடுப்பா என்ன பண்ணுறேன் ஒன்றுமே இல்லைனாலும் என்ன பாராயணம் பண்ணுறேன்னு கேட்பா அதை பற்றி பேச்ச ஆரம்பிப்பாள் அதனால தான் ஏகஸ்தப்போ துரத் தியாயின்னு சாஸ்திரம் தவங்கள்லாம் பண்ணுறதாக இருந்தால் ஒத்தராக தான் பண்ணணும் ஜோடி சேர்த்துக்கக்கூடாது ஜோடி சேர்த்தா அப்புறம் அது உருப்படாதுங்கிறதுக்கு ஆவணி ஆட்டமாரி உதாரணம் அப்படி அவர்கிட்ட காயத்ரி எங்கேயோ இங்கேயே உருப்புறதோ நூறு பேராக சேர்ந்து பண்ணினா பேச்சு தான் வம்பு தான் இருக்கும் அங்கே இந்த காரியம் நடக்காது இவன் இங்கேருந்து விளக்கணும்னு அவன் பாஷையில் சொன்னார் ஒரு மிருகத்தை தேடின்னு வந்திருக்கேன்னார் என்ன மிருகம்னா உனக்கு புரியாதுன்னார் நான் இந்த காட்டிலே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு தெரியாத ஒரு மிருகம் கிடையாது சொல்லு சாமின் கழுத்துக்கு மேலே சிங்கமாக இருக்கும் கழுத்துக்கு கீழே மனிதனாக இருக்கும்ன்னார் அப்படி ஒரு மிருகமே கிடையாதுன்னா அதான் உனக்கு புரியாதுன்னு சொன்னேன்னார் அப்படி ஒரு மிருகம் இருக்கான்னு கேட்டான் இருக்குன்னார் சத்தியமானா சத்தியமானா இந்த காட்டில் தான் இருக்கான்னா இந்த காட்டில் தான் இருக்குன்னா உங்கண்ணுக்கு படாதுன்னார் அப்படி ஒன்று உண்டா என்னை திறமையை என்ன நினச்ச இன்னைக்கு சாயங்காலம் சூரியம் அஸ்தவனத்துக்குள்ளே அந்த மிருகத்தை பிடிச்சிக்கொண்டு உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் போனால் இவனை போக்க வைக்கணும்னு தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னது அறுவாட்டுக்கு தவசு பண்ணிட்டுருக்கார் இவன் அஞ்சு மணி பிறந்த அலையறா தீர்த்தம் கிடையாது சாப்பாடு கிடையாது அப்படி ஒரு மிருகம் கண்ணில் படுமா என்ன ஒரு அஞ்சரை மணி ஆச்சு இப்படி சொன்னபடி நம்மளால் நடந்துக்க முடியலையேன்னு மானிகள் அந்த காலத்தில் காட்டு கொடியெல்லாம் எடுத்து தன் கழுத்தில் சுருக்கு போட்டுன்னு உயிரை விட்டுவிடுவோம் சொன்னபடி நடந்துக்க முடியல அப்படிங்கிறதுனால அவன் உயிரை விடலாம்கிற சமயத்தில் அவன் முன்னாடி நரசிம்ம பகவான் விட்டான் கர்ஜிச்சுந்து பொக்கிரி மிருகமேன்னா ஒன்றை தான் காரத்தாலேருந்து தேடுறேன் என் கண்ணில் படாமல் இறக்கையான இந்த அந்த கொடி அப்படியே அவர் கழுத்தில் போட்டான் வரிஞ்சான் பிடிச்சி இழுத்துன்னு வந்தான் இவர் கண்ணை இருக்கிறவர்கிட்ட வந்து சாமி நீ சொல்கிற மாதிரி இது துஷ்டம் மிருகந்தான் கண்ணிலேயே படலில் கடைசியில் பிடிச்சிட்டு இதை பாருன்னா எங்கே இது ஒரு ஒருக்கான்னா அவர் கண்ணுக்கு தெரியல பத்மபாதர் கண்ணுக்கு தெரியல எங்கடா என்னார் இதோ ஒருக்கு பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் கையால் அந்த சுவாமியோட இடுப்பில் ஒரு குத்து குத்துறான் காடே அதிர்றா மாதிரி கர்ஜிக்கிறார் பகவான் அந்த சப்தத்தை தான் கேட்டார் பத்மபாதர் அழுதார் நான் என்ன பாப்பியா எனக்கு தரிசனம் கொடுக்கக்கூடாதா அவனுக்கு கொடுக்குற நீ தரிசனம் எனக்கு கொடுக்கக்கூடாதான்னா அதுக்கு பகவான் சொன்னார் நீ பாட்டுக்கு அவனை கலப்பி விட்ட கார்த்தால அவன் கார்த்தாலேருந்து தூத்தம் கிடையாது தீர்த்தம் கிடையாது சாப்பாடு கிடையாது அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஐகாக்ரியம் அந்த சிந்தனை நான் நான் தரிசனம் கொடுக்கலனா அவன் உயிரை விடுறதா இருக்கான் அப்படின்னு சொல்லி பகவான் தரிசனம் கொடுத்தாருன்னு ஒரு சரித்திரம் உண்டு அதனால் தகுதிங்கிறது வந்து படிப்பு மட்டும் இல்லைங்கிறதுக்கு சொல்ல வர அந்த பூ சரண்டர் பூர்ண சரணாகதி பகவான்கிட்ட அதை பண்ணுறார் ஆஞ்சநேய சுவாமி அசோகவனம் தெரிகிறது இங்கே தான் சீதை இருக்கணும் இருக்க தெய்வங்களை பிரார்த்திச்சிருந்தார் திரும்பவும் அசோகவனத்துக்குள்ளே போனார் சீதையை பார்த்தார் இவள் தான் சீதையாக இருக்கணும் ஆனால் அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா நாளாக ராமவீரான் மட்டும்தானே பார்த்துருக்கார் ராமர் எப்போதுமே சீதையை விட்டு பிரிஞ்சு ஒரு வருத்தத்தில் எப்போ பார் சீதை சீத்தை சீத்தேன்னு சொல்கிறதையும் பார்த்துருக்காரா இவருக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது உயர்வு தான் ஒரு பெண்ணை பிரிஞ்சால் இப்படி தவிப்பாள அவர் பிரம்மச்சாரி தானே அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு யோஜனை இந்த சீத்தையை அப்புறம் அவருக்கு என்ன எண்ணம்னால் ராமன் வந்து காமத்தினால் சீதே சீத்தேன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அந்த அது நேர் அர்த்தம் கிடையாது அப்படி இருந்தவருக்கு இப்போ சீத்தையை பார்த்த உடனே ராமன் கல்லஞ்சுக்காரன் நினச்சா இந்த பெண்ணை விட்டு பிரிஞ்சு இன்னும் உயிரோடு இருக்கானேன்னு அது மாதிரி உத்தமியோடு வாழ்ந்தவர்களுக்கு தானே நான் சொல்கிறது புரியும் வாழ்கிறவர்களுக்கு தானே புரியும் ஒரு கணவன் மனைவி அப்படி அமைஞ்சுட்டாலும்னா ஒரு செகண்டு கூட இருக்க முடியாது எத்தனை பேரை பார்க்குறோம் இன்றளவு இன்றளவும் கணவன் போனால் மனைவி போனால் பின்னாடியே போகிறா அத்தனை பேரை பார்க்குறோம் ஏன்னா அது மாதிரி ஒரு வாழ்க்கை அது சீதையும் ராமனையும் சேர்த்து வச்சு தன்னுடைய மனசாகிற சிம்ஹாசனத்தில் வச்சு பார்த்துட்டுருக்கிறதே ராவணன் வர எவ்வளவோ ஆச வார்த்தைகளை சொல்ல சீதைக்கு சீதை அதெல்லாம் லட்சியமே பண்ணலை தூக்கி அப்படி ஒரு திருண மந்திரத கிருத்துவாங்கிறதுக்கே அத்தனை வியாக்கியானம் ஒரு புல்லை பிச்சு போட்டால் அவன் மின்னாடி அப்படின்னா என்ன அர்த்தம் நாள் நீ சொன்ன அத்தனை இந்த புல்லுக்கு சமானம்னு அர்த்தம் என்ன சொன்னாலும் என் மனசை மாற்ற முடியாது நிவர்த்தைய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதா மனஹா அபூர்வமான ஸ்லோகம் இது ஒரே அர்த்த ஸ்லோகத்தில் ரெண்டு தடவை மனஹா மணஹான்னு வருது புனருக்தி வராதானால் வராது மனசை திருப்பு எங்கிட்ட வச்ச மனசை திருப்பி உன் மனைவியிட்ட திருப்பி வை அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் மனசை திருப்பினா மனஹாங்கிறத திருப்பினா நமஹான்னு வரும் நீ நமஸ்காரம் பண்ண வேண்டியவள்டா நீ நினைக்கிற மாதிரி உள்ளவள் இல்லைடா நீ என்னமோ நான் என்ன பாரு என் பெருமையை பார் என் பராக்கிரமத்தை பார் என் வீரத்தை பாருங்கிற யார்கிட்ட சொல்கிற இவாள்கிட்ட வேணால் இந்த பொய்யை சொல்லி ஐம்பது வருஷமாக முட்டாள் ஜனங்களாக பண்ணி வச்சா மாதிரி ஏமாத்தலை ஏற்றவனா இன்றைக்கி ஏமாற்ற முடியாதுங்கிற மாதிரி திருத்துப்பத்தில் அது மாதிரி நீ வந்து இந்த பொய்யெல்லாம் அவள்கிட்ட சொல்லலாம் எங்கிட்ட சொல்ல முடியாது நீ உண்மையான ஒரு வீரனாக இருந்தன்னா ராமன் இருக்கிறதே என்னடா என்னை தொற்றுக்கணும்னா ராமன் அல்லது லக்ஷ்மண சுவாமி இருக்கிறதேவாவது என்னை தொற்றுக்கணுமா வேண்டாமா ரெண்டு பேரையும் பேடி பைய மாதிரி அண்ணன்டை அனுப்பிச்சிட்டு ஏமாற்றிவிட்டு என்னை தூக்கிட்டு வந்துட்டு இவாளுக்கு பெருசில் பெருசாக மார்த்து தட்டிக்கிற உன் வீரத்தை பற்றி உன்னை நான் இங்கேயே பொசுக்கி விடுவேன் பஸ்ம பஸ்மார்க தேஜஸா என்னை என்ன நினச்சேன்னு அப்படிங்கிறா பொசுக்க முடியும் அவளால் ஆனால் பொசுக்கல்ல ஏன் பொசுக்கல்லால் அவள் அவள் தான் காரணம் சொல்கிறா நான் உன்னை பொசுக்கி விட்டு நான் என் ராமன்ட்ட பேசேந்தா என் ராமனுக்கு இழுக்கது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வீரத்துக்கு இழுக்கா அது ஷத்திரிய பெண்ணோன் அவள் அது மேலே ஆஞ்சநேய சுவாமி சொல்லும்போது அப்படி தான் சொல்ல போகிறாள் அவள் ராமன் வந்து என்னை மீட்டின்னு போனாதான் அவருக்கும் பெருமை எனக்கும் பெருமை அப்படின்னு சொல்ல அவளை மிரட்டிட்டு போக ராட்சசிகளையும் ப்ரெஷர் கொடுத்துட்டு போக அவன் ராட்சசிகள்லாம் ராமனையும் வெய்ய சீதை இந்த உலகத்தில் உயிரை வச்சுக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி உயிரை போக ஆஞ்சநேய சுவாமி ராமாயணம் சொல்ல சீதையினுடைய மனசு மாறி ஆஞ்சநேயர் கிட்டக்க வந்து ரெண்டு தடவை ஒரு தடவை ராமாயணம் சொன்னார் சந்தேகப்பட்டவுடனே ரெண்டாவது தடவை ராமாயணம் சொன்னார் சந்தேக நிவர்த்தியாச்சு சீதையே சொல்கிறாள் மூணாவது தடவை ராமாயணம் சொல்லணும் ஏன் சீதை சொல்கிறாள் அப்படின்னா நீ ரெண்டு தடவை சொல்லி என் மனசில் உள்ள சந்தேகங்கள்லாம் பெடுத்து இப்போ மூணாவது தடவை சொல்லு அப்படிங்கிறா பொதுவாக இந்த சரித்திரம் சொல்லும்போது மூ மூணு ஸ்டேஜ் அது முதல்ல கதையை சொல்கிறோம் நாங்கள் ஏன் கதையை சொல்கிறோம்னால் இதனுடைய நோக்கம் என்னென்னா தியானந்தான் நீ எந்த செயல் எடுத்தாலும் இந்து மதத்தில் தேயோ நாராயண சதா ஆளாட்டிய சர்வசாஸ்திரானி விசாரியச்ச புனப்புனக இதமேகம் சுனுஷ்பன்னம் தேயோ நாராயண சதா எந்த சாஸ்திரங்கள் எடுத்தாலும் எந்த ஒரு பயிற்சி முறை எடுத்தாலும் அது கொண்டு நம்மளை எது விட எதில் விடணும்னால் தியானத்தில் விடணும் பாஹியமான வெளிப்படையான வெளியில் உள்ள ஒரு கிரமங்கள் மட்டும் போகாது உள்ளே பார்க்க பழகணும் வெளியில் உள்ள கிரமங்களே உள்ளே பார்க்கறதுக்காக தான் உள்ளே நாம் பகவானை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டமே அமைக்கப்பட்டிருக்கு எடுத்தவுடனே கண்ணை மூடின்னு சும்மா உட்காந்துக்கோன்னு சொன்னால் முடியாது அதனால் ஏன்னா நக நகிதிருஷ்டி ஜாத் நகி கஷ்டி க்ஷணமபி ஜாதுதிருஷ்ட தியகர்ம கிருத்துங்கிறான் பகவான் ஒரு க்ஷணம் கூட ஒருத்தரை சும்மா இருக்க மாட்டான் உலகத்தில் இது இயற்காது அதனால சாஸ்திரங்கள்லாம் நமக்கு கர்ம ரூபத்தில் விதிச்சது இந்த கர இந்த காரியத்தை பண்ணு அந்த காரியத்தை பண்ணு அந்த காரியத்தை பண்ணு எழுந்துட்டு சந்தானத்தை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு ஏன் என்ன வேறு ஏதோ பண்ண போகிற நீ சும்மா உட்காந்துருக்க போற ஏன் நான் இல்லையே சும்மா உட்காந்துருக்கம்னா அப்பையும் எதையோ தான் பண்ணுறோம் பாட்டு கேட்குறோம் டிவி பார்க்குறோம் விவகாரம் இருக்கோம் இந்த புலன்கள் ஒன்றும் வேலை செய்யாமல் ஒரு நிமிஷம் நம்ம இருக்கமா எல்லாத்தையும் முடிந்தால் மனசு எல்லா வேலையும் சேர்த்து செய்யறது இது இயற்கை ஆனால் மனசுனால் பகவானை நினைக்கணும் ஃபஸ்ட்டு அந்த நினைவு எதனால் வரும் அப்படின்னால் பிரியத்தினால் வரும் பிரியம் எதனால் வரும்னால் குணத்தினால் வரும் குணத்தில் உள்ள ஈர்ப்புனால் பிரியம் வரும் குணம் ஒத்தனுக்கு எப்படி தெரியும்னால் சரித்திரத்தை கேட்டால் தான் தெரியும் இந்த மாதிரி கதைகளை கேட்டால் தான் இன்னார் இந்த பகவான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கு புரியறது உடனே நம்மளை அறியாமல் அந்த பகவான்கிட்ட நமக்கு ஈடுபாடு வர்றது நாளடைவில் அதுவே பக்தியாக மாறுறது அதுவே தியானமாக சித்திக்கிறது அப்போ சரித்திரம் போதே அதை நோக்கி நகர்த்திற மாதிரி தான் இருக்கணும் சும்மா அப்படியே வெறும் வெம்பாக பேசின்னு போகக்கூடாது நடுப்பில் நடுப்பில் குணங்களை பற்றி சொல்லணும் நடுப்பில் நடுப்பில் ரூபத்தை பற்றி சொல்லணும் பகவான் எப்படி இருப்பான் அப்படின்னு அது எந்த நம்மளுடைய இதிகாச புராணங்கள் எடுத்துட்டாலும் அதை எடுத்து வாங்கி பேசினவர்கள் எடுத்து பார்த்தாலும் சரி சரித்திரத்தை சொல்கிறதேவே குணத்தை சொல்வாள் குணத்தை சொல்லும் போதே ரூபத்தை வர்ணிப்பார்கள் தியானத்துக்காக கூட்ட குண்டல தில கச்சாரு ஆரம்பிக்கிறதே ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜமன் നവകോചന കഞ്ച മുഖ കര കൂണം ഇവിടെ ആരംഭിച്ചേ വന്നവർ കടിയൂപത്തിൽ നിർത്താർ സിമു കുട്ട കുണ്ട കൂ ഉദാര അങ്ക വിഭൂഷണം ആജാനുഭുജര സങ്കരാമജിതരദൂഷണം முனிமணரஞ்சனம் அப்புறம் என்ன பிரார்த்தனை மம ஹிருச என் ஹிருதயத்தில் வந்து உட்காந்துக்கோ பிரபு எதற்கு நாள் அவ்வளோ அழுக்கு இருக்கு கமாதி கலதல கஞ்சனம் எங்க எங்க இருட்டு இருக்கோ அங்கதான விளக்கு ஏத்தனம் எங்க குப்பை இருக்கோ அங்கதான பெருக்கன் துடைக்கணும் என் ஹிருதயம் அவ்வளோ அழுக்கா இருக்கு பிரபு இதில் வந்து உட்காந்துன்னு அதை சுத்திப்படுத்து அப்படின்னு பிரார்த்திக்கிறார் தியானம் முக்கியம் மூணாவது தடவை தியான அது பகவானத்தினுடைய பகவானை வர்ணி வர்ணித்து சொல்லு அப்படிங்கிறார் ஆஞ்சநேய சுவாமியே கண்ணீர் விட்டார் பொதுவாக ஒருத்தருடைய குணமோ அல்லது ஒருத்தருடைய ரூபத்தையோ யாருக்கு நன்னது நன்னாக தெரியும்னால் யார் நிறையா பழகியிருக்காளோ நெருங்கி பழகியிருக்காளோ அவளுக்கு தான் தெரியும் ராமாயணத்தில் ராமனோட பல வெகு காலம் நெருங்கி பழகினது சீதையா ஆஞ்சநேயராக சீதை தான் வருஷக்கணக்கில் சீதை பழகியிருக்கார் ஆஞ்சநேயர் மாசக்கணக்கில் தான் பழகியிருக்கார் இப்படி வருஷக்கணக்கில் பழகின சீதை மாசக்கணக்கில் ரா ஆஞ்சநேயரை பார்த்து ராமனை பற்றி சொல்லு ராமனை பற்றி சொல்லு அப்படின்னு ஒன்று ஆஞ்சநேயரே சொன்னார் என் ஜென்மா கிருதார்த்தமாச்சுன்னா பிறவி பயனை அடைஞ்சேன் நான் ஏன் அப்படின்னு சொன்னா இப்படி ராமனோடு நெருங்கி பழகின நீங்கள் எங்கிட்ட ராவனை பற்றி சொல்லு ராவனை பற்றி சொல்லுன்னு சொல்லும்போது என்ன தெரிகிறது அப்படின்னால் நான் பழகின காலம் குறைவாக இருந்தாலும் நான் ராமனோட ஒழுங்காக பழகியிருக்கேன்னு தெரிகிறது ஏன்னா என்ன பழகினாலும் மனசில் வாங்கிக்கணும் பக்கத்திலேயே பக்கத்துலேயே என்ன பேசுகிறாங்கிறது கூட காதல விழாது அப்படி மனசு அலையும் அப்படியே அப்சர்வேஷன் பண்ணி கோவிலெலாம் போகிறதே அதுக்கு தானே ஒரு செகண்டோ அஞ்சு நிமிஷமோ நின்று அந்த ரூபத்தை அப்படியே பார்க்கணும் அடுத்தது எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியாது இல்லை இருப்பமானு தெரியாது குருவாயூர் போகிறோம் மீனாட்சியை தரிசனம் பண்ணுறோம் திருப்பதி போகிறோம்னு சொன்னால் அது அப்படியே அந்த அந்த அடுத்த ச வட்டாச்சார்ட்ட பேச்சு கொடுப்பான் சந்நிதியில் நின்றுட்டே இந்த வம்பை வெளியில் போய் வச்சுக்கலாமே அங்கே சுவாமிகிட்ட நிற்கிறதே அவரை பார்க்குறதுக்கு தானே அதுக்கு தானே கற்பூரம் காமிக்கிறதே அதுக்கு தான் ரொம்ப பேருக்கு தெரியுமோ ஏன்னா அந்த ஜோதியில் அப்படி சுவாமியை காமிச்சால் நான் மனசில் படியணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பா பாப்பம் எப்படி வேலை செய்கிறது பாருங்க அப்போ இருக்க கண்ணை முடின்றோம் கற்பூரம் காமிக்கிறதே பார்க்கறதுக்கு தான் இதை வெளியில் போய் உட்காந்து கண்ணை முடிக்கும் ஏன் உள்ளே என்ன பார்த்தேங்கிறத கண்ணை மூடிப்பாரு அங்கே சன்னிதியில போய் கண்ணை மூடிக்கிற வேலையை வச்சுக்கூடாது அங்கே நல்லா பார்க்கறதுக்கு தான் சுவாமியை பார்க்குறதுக்கு தான் அப்படி நல்ல தரிசனம் பண்ணுறதுக்காக தான் அப்படி நான் பழகினேன்னு தெரியறது அப்படின்னு மூணாவது தடவை ராமாயணம் சொல்லி சீதை மனசு முழுக்க ராமனுடைய நினைவாக இருக்கும் பொழுது ராமவிர் ராமர் கொடுத்த அடையாள மோதிரத்தை கொடுக்குறார் சீதை ராமனாகவே நினச்சி அதை மாரோட மார்பா அணஞ்சுண்டு கண்ணீர் விட்டார் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசல சீதியும் பேசலை ஆஞ்சநேயரும் பேசல ஏன்னா அந்த ராம தியானம் மின்னாடி சொன்ன என்னன்னு ராமாங்கிற அந்த சப்தமே ராமனுடைய வடிவம் அதோட கண்டினியூவாக ராமருடைய மோதரம் அதை விரலில் போட்டுப்பான் பகவானுடைய கைகள் பகவானுடைய புஜங்கள் தோள்கள் கழுத்து விரிந்ததான மார்பு அழகான முகம் பரிந்தம் நீண்டதான கருணு ததும்பிய கண்கள் கண்ணாடி போல கண்ணங்கள் விரிந்ததான நெற்றி கா காக்கையினுடைய இறகு போல பளிிச்சுனு இருக்கக்கக்கூடியதான கேசங்கள் குறுகியதான இடுப்பு நீண்டதான கால்கள் நீண்டதான கைகள் இப்படி பகவான் நிற்கிற அந்த ரூபம் முழுக்க ஞாபகம் வருது சீத்தைக்கு அது அப்படியே மனசினால் நினைக்கிறாள் வர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதா அபவது சாரு தத்வதனம் தசிய தம் தேக்ஷணம் அசோபத்த விசா லாக்ஷா ராகுமுக்தோடு அதனால் வால்மீகி சொல்கிறார் அந்த முகம் எப்படி இருந்ததுன்னா இந்த இந்த மோதிரத்தை வாங்கி அ அப்படி அணைச்சின்றி அவள் நிற்கும்போது அவள் முகம் எப்படி இருந்ததுன்னால் கிரகணம் விட்ட சந்திரன் மாதிரி இருந்ததுன்னா இந்த கிரகணம் விலகினப்புறம் சந்திரனையோ சூரியனையோ பார்த்தா தான் புரியும் அது எப்படி பிரகாசமாக இருக்குமோ அது மாதிரி முகம் பிரகாசமாக இருக்க ஆஞ்சநேயர் அப்படி கையை கட்டி நிற்கிறாரா ஆஞ்சநேயரை பார்த்து பேசுகிறாள் மூணு விருது கொடுக்குறாள் ஒரே சமயத்தில் மூணு டைட்டில் கொடுக்குறாள் ஆஞ்சநேயருக்கு விக்ராந்தன் சமர்த்தன் பிராஜ்யன்னா நீ ரொம்ப உயர்ந்தவன் அனுமன்னு விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஜ்யஸ்துவம் வனரோத்தமா விக்ராந்தன்னா என்ன எதுக்கு அந்த விருது அப்படின்னால் தாண்ட முடியாத சமுத்திரத்தை தாண்டினத்தனால